Assalamualaikum, welcome to BB Recipe. அஸ்லாமலைக்கம் ஃப்ரெண்டு, இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவில் எப்படி குலோப்ஜாம் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு தவா வந்து ஹீட் ஆனோன்னு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. 1 கப் கோதுமை மாவை அதில் போட்டு நல்லா பொன்னரமாக கலர் மாறாமல் மாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே லைட்டாக அப்படியே வறுத்து விடுங்க. வறுத்த உடனே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிங்க. மாவு நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப்பு சீனி போட்டுக்குங்க. 1 கப் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஏலக்காவை கையால் பிச்சு அதில் ஆட் பண்ணி சீனி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சீனி பாகு வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நெய் வந்து ஃபுல்லாக மாவில் எங்கே பார்த்தாலும் அப்ளை ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மாவு பசைகிறதுக்கு பாலை வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதை வந்து அரை மணி நேரம் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து இந்தமாதிரி சின்ன சின்ன பால்ஸாக போட்டு குலோப்ஜாம் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது குலோப்ஜாம் பொரிக்கிறதுக்கு ஒரு தவாவில் வந்து பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட்டாக ஆனவொடனே இப்போ உருட்டி வச்சுருந்த குலோப்ஜானை வந்து அதில் போட்டு பொன்னரமாக பொரிச்சிடுங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு பொறிங்க. அப்போ தான் வந்து உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தீஞ்சிடாமல் குலோப்ஜான் கலருக்கு வந்தோடனே சீனி பாவு கொதிச்சிக்கிட்டு இருக்கும் போதே இந்த குலோப்ஜானை வந்து அப்படியே எடுத்து சீனி பாவில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி 1-2 மணி நேரம் ஊற வைங்க. சீனி பாவு சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து குலோப்ஜானை போட்டால் தான் நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக நல்லா ஊறி வரும். 2 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் ஈஸியாக குலோப்ஜாம் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிவி ரெசிபி.